ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். நவராத்திரி பிரசாதம் ரெசிபிஸ் தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. டிஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரிச்சான ரெசிபியும் கூட. ஸோ என்ன ரெசிபி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது அவல், பேரிச்சம்பழ, கேசரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இது வெள்ளை அவல் இல்லைன்னா நம்ம சிகப்பு அவல் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 100 கிராம் பேரிச்சம்பழம் கொட்டை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். சக்கரை சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ இந்த பேரிச்சம்பழத்தை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஊற வைக்காமல் அரைச்சிங்கன்னா நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க முடியாது. நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அரைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஊறட்டும். இந்த அவல் கேசரி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவலை வந்து நல்லா வறுத்தரலாம். வறுத்து நம்ம வந்து ரவை மாதிரி அரைக்கணும். அப்படியே அரைச்சா அந்த மணம் வராது. இந்த ஃப்ளேவருக்காக வந்து நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ்லாம் நம்ம மிக்சியில் பிரெட்டை உதுத்தே எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நல்லா கொர கொரன்னு இருக்கும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேரிச்சம்பழத்தையும் அரைச்சிடலாம். தண்ணி ஃபுல்லாக சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்காது. ஸோ அந்த தண்ணி வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம அவலோடு சேர்த்து கேசரி மிக்ஸ் பண்ணுறப்போ உள்ளே ஊற்றிக்கலாம். பேரிச்சம்பழத்தை மட்டும் தனியாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பும் திராட்சையும் ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்து வச்சிடலாம். இது வந்து ரொம்ப அயன் ரிச் ஃபுட்டும் கூட. குழந்தைங்களுக்கு நிறையா செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ 1 கப் அவலுக்கு வந்து 2 கப் தண்ணி. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அவல் வந்து உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. பெருசாக ரவையளவுக்கு கட்டி விழுகாது. இருந்தால் கூட இந்த கட்டி விழுந்தால் கூட நீங்கள் நல்லா கலந்து விடுறப்ப கட்டி கரைஞ்சிரும். ஸோ இந்த அளவுக்கு கட்டி நல்லா இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம பேரிச்சம்பழத்தை உள்ளே சேர்க்கணும். நல்லா திக்காய் வெந்துருச்சு. இப்போ பேரிச்சம்பழத்தை உள்ள இது கூட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி கொஞ்சம் ஊற வச்ச தண்ணியும் உள்ளே ஊற்றிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா தித்திப்பாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி பேரிச்சம்பழம் சேர்க்கலாம். அதனால் டேஸ்ட் எதுவும் டிஃப்ரென்ஸ் ஆகாது. ரொம்ப அயன் ரிச் ஃபுட் இது வந்து. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. நெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கேசரி ஆகட்டும் ஹல்வா ஆகட்டும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் விட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம நெய் விட்டு கலர ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உருண்டு வர ஆரம்பிச்சிடும். பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் அப்படியே. நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இந்த 1 கப் அவலுக்கு முந்திரி திராட்சையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது, ஒரு ஹெல்த்தியான பிரசாதம் ரெசிபியும் கூட. ஸோ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ அவல், பேரிச்சம்பழ, கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக இந்த நவராத்திரிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கலந்தீஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்தீஸ் சேனல். தேங்க்யூ.